இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் சென்னை பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்டனர். அப்போது சிஐடியு தொழிற்சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த போராட்டத்தை உடைக்க அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா அநீதியான சட்டவிரோதமான நடவடிக்கைகள், முழுக்க முழுக்க வெளியாட்களை வைத்துக் கொண்டு, சொல்லப்போனால் சரியாக ஓட்டத் தெரியாதவர்களை கூட உபயோகப்படுத்தி கொண்டு வண்டியை எடுத்து காட்டினால் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒரே வண்டியை எடுத்து மூன்று ரூட்டில் மாறி மாறி ஓட்டி காட்டி வண்டி ஓடுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுவெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஏற்பாடு. எங்களுடைய கோரிக்கைகள் அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டதாகவும் கூட அவர் ஒரு பையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோல ஒரு பெரிய உண்மைக்கு மாறான காரியம் வருவதும் கிடையாது. வரவுக்கும் செலவுக்குமான அந்த தொகை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. 2022 ஏப்ரலிலேயே கொடுத்து தொடங்கியிருக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் இன்றைய கோரிக்கையே வந்திருக்காது. எல்லோருக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பென்ஷனை கொடுத்துருக்கலாம், டிஏ உயர்கிற போது உடனே சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கொடுத்துருக்கலாம், 18 எங்களுக்கு பாக்கி இருந்திருக்காது, ஓய்வூதியர்களுக்கு கொடுத்துருக்கலாம், எல்லாமே சரியாகியிருக்கும், முடிந்திருக்கும், டெர்மினல் பெனிஃபிட்டும் கொடுத்துருக்க முடியும். ஆகவே இன்றைக்கு வந்து இந்த அதை கொடுக்கலங்கிறது ஒன்று. ரெண்டு, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பதை அவர்கள் 8 நிறுத்தியிருக்கிறார்கள் என்கிற உண்மையை ஏதோ இந்த முழு பூசணியாக சோத்துல மறைக்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் அது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார்கள். எதையோ பேசுகிறார். ஆனால் இந்த 8 கொடுக்காததுக்கான நியாயம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். நிதி சுமை என்பது காரணமாக இருக்கவே முடியாது. காரணம், இது எங்கள் பாக்கி, நீங்கள் தர வேண்டியது. ஆகவே இதை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள், 2003 பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்கள், அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்கமல் இருக்கிறது, காலிப்பணியிடம் பூர்த்தி பண்ணவில்லை. அதுக்கான நடவடிக்கை என்பது நடவடிக்கை என்று மாதக்கணக்காக காலம் கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அதை ஏதோ முடித்து விட்டதை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகு ஏன் இங்கே ஆள் பற்றாக்குறை? பிறகு ஏன் நேற்று வரை 6000 பேருந்துகளுக்கு மேல் நின்று கொண்டிருந்தது? அதுதான் அந்த கேள்விக்கெல்லாம் அவரிடம் பதில் இல்லை. ஆனால் நிறைவேற்றி விட்டதாக சொல்லுகிறார். கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டியவர்களுக்கும் 2 டெப்போக்களில் கழகங்களில் மட்டும் சில பேருக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு மீதி பேர் அப்படியே தான் இருக்கிறார்கள். 13 ஆண்டுகளாக காத்திருப்பவர்களும் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறார். அந்த கோரிக்கையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே இந்த எல்லா கோரிக்கைகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவையெல்லாம் வேகப்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றன என்பதும் தான் எங்கள் கோரிக்கையினுடைய தாத்பரியம். கடைசியாக 15வது ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே 4 கடந்து விட்டது. இந்த 4 கடந்ததனுடைய இதை வந்து இதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. காரணம், கடந்த ஒப்பந்தம் 3 பேசப்படாமலே இருந்து நீடித்து கடைசியிலே பேசி இனிமேல் ஒப்பந்தத்தை 4 ஆக்கி கொள்வோம் என்று சொல்லி, 1 அரியர்ஸை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி, இப்படி சாராம்சத்தில் அதை 5 ஆக்கிவிட்டீர்கள். அதே போல செய்யக்கூடிய ஒரு ஆபாயம் இருக்கிற காரணத்தினால்தான் உடனே பேச தொடங்குங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். இது எதையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அமல்படுத்தவில்லை. பொங்கலுக்கு பிறகுதான் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் நானே வருகிறேன். அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கார், போக்குவரத்து அமைச்சர் தொழிற்சங்கம் கூப்பிடுற இடத்துக்கு வரேன் சொல்றாரு அவரு. இது நீங்க எதாவது அழைப்பு எடுப்பீங்களா? அது ஜனங்களை ஏமாத்துற வேலை. போற பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டியது நிர்வாகம், நிர்வாகம் தான். இந்த மாதிரி நீங்க ஏன் போராடுறீங்க வாங்கன்னு, அவரு தான் இந்த நிறுவனத்தினுடைய அதிபர், சொல்ல போனால் அவர் தான் முதலாளி. அவர் தான் எங்களை கூப்பிடுமே தவிர, நாங்கள் கூப்பிட்டா அவர் வர தயாருங்கிறத வந்து ஜனங்களை டைவெர்ட் பண்ணுற வேலை. நாங்கள் ஏதோ வராமல் இருக்கிறங்க மாதிரி, இது ரொம்ப மோசமான வேலை. இப்போ நான் கூப்ப வந்து நான் இப்போ சொல்கிறேன் பகிரங்கம்மா, இங்கே எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வரேன்னு சொல்கிறேன். கூப்பிடுங்க. அதுக்கான எல்லா தயாரிப்பும் இருக்கிறது. மெமோக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், அதற்கான லிஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலதெல்லாம் நடக்கும், சிலருக்கு சஸ்பென்ஷன் வரும், இப்படிலாம் வரும். அது வரும்போது இப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். சொல்லலையே, சொல்லலை இல்லை. நீங்க பல இடங்கள்ல, தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்து பல பேருந்து நிலையங்கள்ல மத்தியில பாத்தீங்கன்னாக்கா, பேருந்துகள் பாதி கூட பேருந்து நிலையங்கள்லயே கிடையாது. மக்கள் வந்து மந்தை மந்தையாக நிற்கிற காட்சி சென்னையிலும் நீங்கள் பார்க்கலாம், கோயம்பேட்டில் பார்க்கலாம், மற்றதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், விழுப்புரத்திற்கு ஓட வேண்டிய 219 சர்வீஸ் மற்றதில் இன்றைக்கி வந்து 100 சர்வீஸை கூட அவங்களால் ஓட்ட முடியல. இப்போ நீங்கள் கோயம்பேட்டை போய் பார்க்கலாம்.